ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் சவுதி அரேபியாவுடைய முக்கிய அறிவிப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். வெளிநாட்டில் இருக்க அவங்க சில முக்கிய தகவல்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட்டு மற்றும் சில தகவல்கள்லாம் நம்ம வந்து சொல்ல இருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற தகவல்கள் உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். இப்போ வரையும் வந்து சவுதி அரேபியாவில் உள்ள நிறைய நிறுவனங்கள் வந்து வெளிநாட்டினர் உள்ள ஆட்களை வந்து அதாவது புதிதாக ஆட்களை தேர்வு செய்வதெல்லாம் ஆர்வமாக இருக்காங்க. அதன்படி இப்போ நிறைய ரெக்ரூட்மெண்ட்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்கைப் இன்டர்வியூ மூலமாக கூட வந்து எனக்கு தெரிந்து கூட சில நிறுவனங்கள்லாம் வந்து அவங்க இன்டர்வியூ வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்சமயம் வரையும் வெளிநாட்டினரை அதிகமாக தேர்வு செய்வதில் வந்து சவுதி அரேபியா ஆர்வமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல். அதன் காரணமாகவே இப்போ ரீசெண்டாக வந்து பாருங்கள், சவுதி அரேபியா தரப்புலேருந்து வெளிநாட்டினருக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்திகளாக வெளியிட்டிருந்தாங்க, அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். மற்றும் நிறைய நண்பர்கள் வந்து பாருங்கள் இந்த தடுப்பூசி ரிலேட்டடாக நிறைய கேள்விகள் வந்து கேட்டே இருக்காங்க. அதாவது இந்திய சுகாதாரத்துறை தரப்புலேருந்து அவங்க வந்து இந்த ஒரு முக்கியமான எஸ்ஓபியெலாம் வெளியிட்டிருந்தாங்க. கோவிஷீல்டு தடுப்பூசி நீங்கள் முதல் டோஸ் வந்து நீங்கள் போட்டுவிட்டீங்கன்னா இரண்டாவது டோஸ் வந்து வெளிநாடு செல்பவர்கள், வெளிநாடு வேலைக்கு செல்பவர்கள் வந்து அதாவது முதல் டோஸ் போட்ட நாட்கள்லேருந்து 28 நாட்கள் கழித்து கூட நீங்கள் இரண்டாவது டோஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சிகரமான அறிவிப்புலாம் வெளியிட்டிருந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக இப்போ சவுதி அரேபியாவில் வேலை செய்பவர்கள் அதாவது தனியார் துறை மற்றும் அரசு துறை எங்கே வேலை பார்த்தாலும் சரி, பொது இடங்கள்லாம் இப்போ இனிமேல் தடுப்பூசி போட்ட நபர்களை மட்டும்தான் அவங்க வேலை செய்ய வந்து அனுமதிக்கு இருக்கிறாங்க. அப்போ நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க, இப்போ தடுப்பூசி போட்டால் தான் சவுதி அரேபியா போக முடியுமா இல்லைனா போக முடியாதான்னு கேட்குறீங்க. அதாவது தடுப்பூசி வந்து போட்டால் தான் போக முடியுன்ற ஒரு கட்டாயம் இல்லை. நீங்கள் தடுப்பூசி போடாட்டாலும் போகலாம், ஆனால் அங்கே வந்து நீங்கள் வந்து தடுப்பூசி போடாமல் போனீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைன் வந்து உங்கள் சொந்த செலவில் வந்து 7 நாட்கள் இருக்கணும், அதுக்கு செலவு அதிகமாகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செகாலிட்டி மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக தடுப்பூசிக்கு வந்து நீங்கள் பதிவு செய்து தடுப்பூசி வந்து பெற்றுக்கொண்ட பிறகுதான் அதாவது நீங்கள் வந்து வேலைக்கெல்லாம் வந்து செல்ல முடிய சூழ்நிலை கூட ஏற்பட்டுடலாம். அதனால தான் இப்போ வந்து உங்களுக்கு தடுப்பூசி போடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா மறக்காமல் நீங்கள் வந்து தடுப்பூசி போட்டுக்கோங்க. அதாவது 2 டோஸுமே வந்து நீங்கள் வந்து இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து போட்டுக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஏற்கனவே சவுதி அரேபியாவில் முதல் டோஸ் வந்து போட்டுட்டு 2வது டோஸ் வந்து இப்போ கிடைக்கலனா கூட நீங்கள் வெக்கேஷனுக்காக வந்தால் கூட நீங்கள் இங்கே 2வது டோஸ் கூட எடுத்துக்கொள்ளலாம். விரைவில் வந்து சவுதி அரேபியாவிலையும் 2வது டோஸ் வந்து போடுவாங்க என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ இந்த 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் இப்போ 2வது டோஸ்லாம் வந்து போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். விரைவில் வந்து அதற்கான அறிவிப்பும் வந்து சவுதி அரேபியாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து அறிவிப்பாங்க. மற்றும் இந்தியாவில் வந்து 2 டோஸ் வந்து நீங்கள் வந்து போட்டவங்க கண்டிப்பாக வந்து சவுதி அரேபியா வந்து ஒரு முக்கியமான வெப்சைட்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து பதிவு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அதெல்லாம் எதுக்கு வந்து பதிவு செய்யணும்னா நீங்கள் அப்போ தான் வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து தவக்கலனாலா மொபைல் அப்ளிகேஷனில் வந்து அது வந்து பதிவாகும். எதுக்குன்னா உங்களுடைய சவுதி அரேபியா வந்ததுக்கப்புறம் உங்களுடைய அதாவது பயண விதிமுறைகள்லாம் வந்து சவுதி அரேபியா சொல்லியிருக்காங்க, அதை வந்து கடைபிடிப்பதற்கும் மற்றும் சவுதி நாட்டுக்குள் வருவதற்கு முன்பு வெளிநாட்டில் போடப்பட்டுள்ள தடுப்பூசி செலவுகளை வந்து நீங்கள் மின்னணு முறையில் வந்து பதிவு செய்வதன் மூலம் உங்களுடைய அனைத்து டீட்டெயில்ஸும் தவக்கலனாலேயே வந்து அப்டேட் ஆகும். அதில் எக்கமா ஹோல்டருக்கு வந்து தனியாக ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க, விசிட் விசாவில் உள்ளவங்களுக்கும் தனியாக வந்து ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்க. அதில் வந்து நீங்கள் வந்து பதிவு செய்து கொள்ளுங்கள். மற்றும் சில நண்பர்கள் வந்து அட்டஸ்டேஷன் வந்து எப்படி வாங்குவதுன்னு கேட்டிருந்தீங்க, வாங்கலைன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்க, அதுக்கு நம்ம தகவல் சொல்லியிருக்கிறோம். அதற்கு முன்னாடி இப்போ வந்து பாருங்கள் சவுதி அரசாங்கம் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதாவது வெளிநாட்டில் இருந்து அதாவது சவுதி தடை விதித்த ஒரு 20 நாடுகள்லாம் அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அந்த நாடுகளில் அந்த விமானங்கள் இல்லாத காரணத்தினால வந்து வர முடியாத உள்ள நபர்களுடைய எக்கமாவாக இருக்கட்டும், எக்ஸிட் என்ட்ரி விசாவாக இருக்கட்டும், விசிட் விசாவாக இருக்கட்டும், அதை வந்து அவங்களே வந்து இந்த ஜூலை 31 2021 வரையும் வந்து இலவசமாகவே நீட்டிக்கிறாங்க அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க. அது வந்து ஆன்லைன்லேயே எலக்ட்ரானிக் முறையில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெனியூவல் வந்து செய்து கொள்ள முடியும். நீங்கள் டைரெக்டாக பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லாம் விசிட் பண்ணாலாம் தேவையில்லை, அது மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜவஜத் ஆஃபீஸை விசிட் பண்ணாமல் ரினியூவல் ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே அந்த மாதிரிலாம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க, ஆனால் அதன்படி அவங்க ரினியூவல் செய்தார்கள். தற்பொழுதும் இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டுள்ளார்கள். இது வந்து உண்மையாகவே வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி தான். ஆனால் இது வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான். இப்போ நீங்கள் சவுதி அரேபியாவில் இருந்துட்டு உங்களுடைய
எக்கமார் இணைவில் வந்து அந்த மாதிரி அவங்க அறிவிப்பெல்லாம் வெளியிடல. வெளிநாட்டில் சிக்கி தவிப்பவர்கள் வர முடியாமல் இருந்தால் மட்டுமே அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை வந்து அவங்க மகிழ்ச்சியான தகவல்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. இது உண்மையாகவே வந்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய எக்கமா எக்ஸிட்ரின்ற விசா வந்து ரினிவல் வந்து செய்யலை, எங்கள் கம்பெனி வந்து ரினிவல் செய்யலை, நாங்கள் எப்படி வந்து சவுதி அரேபியா வந்து போகணும் அப்படின்னு நிறைய நண்பர்கள் வந்து நம்ம சேனல்லே வந்து கேட்டுருந்தாங்க. இப்போ வந்து அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு அறிவிப்பு வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி தான் அப்படின்ற ஒரு தகவல் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இப்போ வந்து நிறைய நண்பர்கள் வந்து எப்படி வந்து அட்டஸ்டேஷன் வந்து வாங்கணும் அப்படின்லாம் கேட்குறீங்க. அட்டஸ்டேஷன் வாங்கலைன்னா என்ன பிரச்சனைனா, நீங்கள் வந்து ரெண்டு டோஸ் வந்து தடுப்பூசி வந்து போட்டதுக்கப்புறம் அந்த போர்ட்டலில் வந்து எக்கம ஹோல்டருக்கு தனியாக ஒரு போர்ட்டல் இருக்குது, அதில் நீங்கள் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் வெப்சைட்டு அதில் நீங்கள் வந்து பதிவு செய்யணும். அந்த இரண்டு டோஸ் போட்டதுக்கப்புறம் அந்த அட்டஸ்டேஷன் வாங்கினதோட பதிவு பண்ணணும். அட்டஸ்டேஷன் நீங்கள் வாங்கலைன்னா உங்களுடைய ரிஜெக்ட் வந்து பண்ணிடுவாங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அட்டஸ்டேஷன் வாங்காமல் கூட பதிவு செய்து பாருங்கள், ஆனா அது ரிஜெக்ட் ஆயிரும். அட்டஸ்டேஷன் நீங்க சவுதி எம்பசி, அதாவது இந்தியாவில் உள்ள சவுதி எம்பசிட்ட நீங்க அட்டஸ்டேஷன் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிட்டா நீங்க திரும்ப நீங்க சவுதி எம்பசிட்ட வந்து அட்டஸ்டேஷன் வாங்காதவர்கள் வாங்கிட்டு மறுபதிவு கூட நீங்க வந்து செய்து கொள்ளலாம். அவங்க வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. இதன்படி சில நண்பர்களுக்குலாம் அந்த மாதிரி வந்து ரிஜெக்ட் ஆகியிருக்கு, அட்டஸ்டேஷன் வாங்காமல் இருந்த காரணத்தினால தான் நான் வந்து பதிவு செய்கிறேன். அதனால் சவுதி எம்பசிட்ட வந்து கண்டிப்பாக வந்து அட்டஸ்டேஷன் வாங்கணும். இரண்டு டோஸும் போட்டவர்கள், இரண்டு டோஸு போட்டு நீங்கள் வெளிநாடு சென்றால் சவுதி சென்றவர்களுக்கு மட்டுமே இன்ஸ்டிஷனல் குவாரண்டைன் வந்து கிடையாது. அதாவது கோவிஷீல்டு வந்து இரண்டு டோஸ் வந்து இப்போ நீங்கள் போட்டு சவுதி அரேபியா செல்லலாம். கோவிஷீல்டை வந்து சவுதி அரேபியா வந்து அங்கீகரித்துட்டாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேற்கொண்டு உங்களுக்கு இந்த தடுப்பூசி ரிலேட்டடாக எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து பதில் சொல்கிறேன். மற்றும் இப்போ சில நண்பர்கள் வந்து கேட்டாங்க, ஏற்கனவே நான் ஆதார் நம்பர் கொடுத்துட்டேன், பாஸ்போர்ட் எண்ணை வந்து எப்படி மாற்றுறது அப்படின்னு கேட்டுறீங்க. அதாவது இதற்காக தான் வந்து நிறைய அதாவது சமூக ஆர்வலர்கள் வந்து தமிழக அரசிட்ட வந்து கோரிக்கை வந்து வைத்தாங்க. அந்த கேரளா மும்பை போன்ற மாநிலங்களில் வந்து ஏற்பாடு செய்தது போல் தமிழ்நாட்டிலையும் வந்து ஏற்பாடு செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதற்கு வந்து இப்போ சில மாவட்டங்கள்லாம் சிறப்பு மையங்கள் ஏற்படுத்தி அதற்கான வேலைப்பாடுகள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறேன்னா, அதாவது நீங்கள் வந்து அந்த மாதிரி மாற்றிருந்தீங்கன்னா எந்த இடத்துல அப்படின்றத மாதிரிலாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் தெரிவிங்க, மற்ற நண்பர்களுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து இந்த மாதிரி வந்து ஏற்கனவே ஆதார் எண் கொடுத்தவங்களுக்கு பாஸ்போர்ட் எண் வந்து எப்படி வந்து அதாவது சேஞ்ச் பண்றது, இந்த மாதிரிலாம் வேலைகள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சில சிறப்பு சமூக ஆர்வலர்களால். மேற்கொண்டு உங்களுக்கு எந்த ஒரு தகவல்கள் வந்து தேவைப்பட்டாலும் நீங்க தடுப்பூசி போட்ட மையத்தை கூட வந்து தொடர்பு கொள்ளலாம். அவங்க வந்து அதற்கான வழிகாட்டுதல் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. கண்டிப்பா வந்து உங்களுடைய தடுப்பூசி சான்றிதழ் வந்து ஆங்கிலம் அல்லது அல்லது அதாவது அரபி, ஆங்கிலம் அல்லது அரபி அல்லது பிரெஞ்சில் கூட வந்து இருக்கலாம். இந்த மூணு லாங்குவேஜ் அப்படி இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. உங்கள் சான்றிதழில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய அந்த உங்களுடைய நேம் வந்து பாஸ்போர்ட்டில் உள்ளபடி கரெக்டாக வந்து இருக்கணும். மற்றும் எந்த தடுப்பூசி போட்டீங்க, தடுப்பூசி போட்டதுக்கான தேதி, பேஜ் நம்பர் எல்லாமே வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் அந்த எம்ஓஹெச் வெப்சைட்டில் வந்து அப்டேட் செய்யும் பொழுது உங்களுக்கு அவங்க வந்து ஏற்றுக்கொள்வார்கள், அக்செப்டடுன்னு உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து தாராளமாக சவுதி அரேபியா வந்து செல்லாம், இன்ஸ்டிஷனல் குவாரண்டைன் வந்து இல்லாமல் ரெண்டு தடுப்பூசி வந்து போட்டவர்கள், தடுப்பூசி போடாத நபர்களும் சவுதி அரேபியா தாராளமாக நீங்கள் செல்லலாம். மற்றும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு வந்து இந்த வீடியோக்கில் ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.